தஞ்சை மனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் ஆரோக்கியமான ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். வெந்தய கஞ்சி தான் அது. அருமையாக இருக்கும், பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ அந்த வெந்தய கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் ரைஸுக்கு அரை கப் பாசிப்பருப்பு, சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நான் அதை அலசி தேவையான தண்ணி விட்டு குக்கரில் வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். இதில் ஆயில் எதுவும் தேவையில்லை, வெறும் கடாயில் வெந்தயம் சின்ன ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுங்க, போகிறோம். இப்போது இதை சிம்மில் வச்சு மெதுவாக பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா கடுகு பொரியிற மாதிரியே படப்படப்படன்னு பொரியும். இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த கஞ்சியில் சேர்த்துடலாம். எப்படி அந்த கஞ்சியில் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. ஒரு 6-7 விசில் வரைக்கும் வரட்டும். வந்துச்சுன்னா தான் அது நல்லா வெந்து வரும். வெந்து நல்லா சாதம் நல்லா மலர்ந்துருக்கணும் கஞ்சிக்கு. அதனால் ஒரு 7 விசில் வர வரைக்கும் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஏசி 7 விசில் வந்தோடனே ஆக்கணும். இப்போ இந்த கஞ்சி ஆவி விட்டு எடுத்துட்டேன், வெளியில் எடுத்துட்டேன். விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மலர்ந்துருக்கணும் கஞ்சி. இதுக்கு தான் ஒரு 7-8 விசில் வரைக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து இப்படியே உப்பு சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துன்னு சாப்பிடலாம். அப்படி இல்லை ஸ்வீட் சேர்க்குறதுன்னா இதில் நான் ஒரு அச்சு வெள்ளம் ஒன்று சேர்க்குறேன், ஒரே ஒரு வெள்ளம் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி இனிப்பு சேர்த்து தான் செய்கிறேன். இனிப்பு வேண்டாம் அப்படின்றவங்க இதில் அப்படியே தேங்காய் பால் சேர்த்து உப்பு போட்டு சாப்பிடலாம். இப்போது இது வெள்ளம் நல்லா கலைஞ்சிருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கப்போகிற கடைசி நேரத்தில் பாருங்கள், நான் ஒரு டம்ளர் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் பால் தான் இப்போ இந்த கஞ்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெந்தயமும் தேங்காய் பாலும் தான் இந்த கஞ்சிக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், திக்கு நல்ல திக்காக இருக்குது. இப்போ இந்த கஞ்சியில் சேர்த்துடுறேன். நல்லா கலக்கி விட்டுருங்க. போகிறோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் ஊற்றுறதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பிடிக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் நம்ம போட்டிருக்க இந்த வெந்தயமும் தேங்காய் பாலும் தான் இந்த கஞ்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வயிற்றில் இருக்க புண்ணை வந்து ஆற்றக்கூடிய இது வந்து இந்த தேங்காய் பாலுக்கும் வெந்தயத்துக்கும் தான் இருக்குது. அவசியம் இது வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சிகள் வச்சு கொடுங்க. சாதாரணமாக நம்ம வேக்காலம் புண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் பிற்காலத்தில் அல்சராக மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து ஒரு நேரத்தில் அல்சராக மாறி எதுவுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப அவஸ்தப்படுற மாதிரி போயிடுது. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கை வைத்தியங்களை வந்து ஃபாலோ பண்ணோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம். இப்போ இந்த கஞ்சி வந்து நான் இறக்கிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், இறக்கிடுறேன். இப்போ அருமையான வெந்தய கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த கசப்பே இருக்காது, குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நிச்சயம் ட்ரை பண்ணுறேன்.